இது கிரேட் பிச்சுமணி பெரிய பங்களால இருப்பாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ஏரியால இருக்காரு. இந்த சந்து பந்தல எல்லாம் அவன் வீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? கேரளா வேணுமா பம்பர்? சாரி கேர்ள்ஸ், பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் லாட்டரி டிக்கெட் விக்கிறது இல்ல, ஒன்லி ஜென்ட்ஸ்க்கு தான் விக்கிறது. நாங்க ஒண்ணு லாட்டரி டிக்கெட் வாங்க வரல. இந்த டென்ட் பிச்சுமணி வீடா? அது அந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குமா? எத்தனை நம்பர் வீடு? அங்க போய் கேட்டீங்கன்னா பால் குடிக்கிற குழந்தை கூட வடிகாட்டி விடுமா. பொங்கம்மா பொங்கு பம்பர், ஒன்லி ஜென்ட்ஸ்க்கு தான். நிறுத்துங்க, என்னது கதை தட்டீங்க? ஆளை வெளியே வந்த உடனே என்ன பார்த்து சிரிக்கிறீங்களே? ஏன் நீங்க தான் எங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் சொல்லி தரப்பு பிச்சுமணியா? ஐயய்யா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் சொல்லி தர்றது என் பேரம்மா, அவன் பேரு தான் பிச்சுமணி. இப்ப அவர் எங்க இருக்காரு? எந்த விஷயமா நீங்க அவரை பாக்கணும்? அதை நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். இப்ப எங்க இருக்காரு? இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளும்மா, பக்கத்து மலையில சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கிறான். வேணா போய் பாருங்க. யார கேட்டு இதுக்குள்ள போட்ட? எடு 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 கேடி வேஸ்ட் மரியாதை ஒழுங்கா குப்பைத்தொட்டில போட்டா தப்பா? உன்னை பொறுத்த வரைக்கும் இது குப்பைத்தொட்டியா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு துளசி மாடம். என்ன, என் பிச்சுமணி கிடைச்ச இடம் இது. துளசி மாடம்னா வீட்டுக்குள்ள வச்சு பூஜை பண்ண வேண்டியதுதானே? உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தாங்களா ஆயா, அவங்கள நடு வீட்டுல வச்சா பூஜை பண்ற? தபார் வயசுக்கு மீறி வார்த்தை வந்துச்சு. கோச்சிக்காதீங்க சார், இல்லன்னு கிடைச்ச உங்க பிச்சுமணிக்கு எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறீங்க? இந்த பாருமா, என்னைக்கு அந்த பைய இதுல இருந்து கிடைச்சானோ அன்னைக்கு தம்மா அவனுக்கு பிறந்த நாள். வாங்கிடி. ஆ ரெண்டாடு, மூன்றரை அடி இல்ல, அதுக்குள்ள உங்க கூட மூணு பொண்ணுங்களா? பார்த்த தெரியல, பொம்பளை பொம்பளை. என்னது பொம்பளையா? என்ன பெரிய தைரியமா? ரைட் லெஃப்ட் ரைட், அப்படியே லெஃப்ட், இட் இஸ் பெட்டர். அப்படியே இதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ரைட் லெஃப்ட் ரைட். என்ன எல்லாரும் வெடிக்க பாக்குறீங்க? போய் பரேடுக்கு ரெடி ஆவங்க. அட போங்கண்ணா. தாத்தா படா பிச்சுமணி, என்னடா இவ்வளவு லேட்டு? தாத்தா தாத்தா, ஒரு விஷயம் கொஞ்சம் கண்ணு மூடுங்களேன். உனக்காக நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன், நீ கண்ணை மூட. முதல்ல நீங்க மூடுங்க. முதல்ல நீ கண்ணை மூடுற. மூடுங்கண்ணா, அரைஞ்சு பல்லெல்லாம் கட்டி போடுவேன். கண்ணை மூடுறான்ற போனா போது, வயசாச்சுன்னு பார்த்தா என்ன கடவுள் பேட்டுற? முதல்ல கண்ணு மூடு. ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? சரிப்பா, உத்தரவு கண்ணை முடிக்கிறேன். ரெடி ஒண்ணு. தாத்தா கண்ணு மூடி இருக்கா? மூடி இருக்கு. ரெண்டு, கண்ணு திறக்கலையே. நீ எப்படி கண்ணை மூடி இருக்கியா? மூணு, எங்க கண்ணு திறங்க. இந்த குளிர் குளிருதே, பனி வேற பெய்யுதே, உடம்பு உருப்பெல்லாம் காணா போற அளவு குளிருதே. இந்த நேரத்துல நல்ல பாட தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் யார்கிட்ட போய் கேட்பேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? சொக்கா எனக்கு ஒண்ணு வேணுமே. லாட்டரி டிக்கெட், லாட்டரி டிக்கெட். யாரோட அவன் ராத்திரி நேரத்துல லாட்டரி டிக்கெட் இருக்கிறது? என் வியாபாரமே ராத்திரில தான் சார். சூப்பர் குலுக்கல், ஒன்லி ஃபார் ஜென்ஸ். லாட்டரி டிக்கெட்ல ஒன்லி ஃபார் ஜென்ஸா? என்னடா சொல்ற? கையில வாங்கி பாருங்க சார், லட்சம் கோடியை விட பரிசு அதிகம். நீ சொன்ன மாதிரி இதுல விசேஷமா ஒண்ணு இல்லையே. சீட்ட திருப்பி பாருங்க. ஜீ பூம்பா, இது அசாம்
மேகாலயா இருக்கு, ராஜஸ்தான் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு, என் கைவசத்துல எல்லா மாநிலமும் இருக்கு சார். சக்கா, நான் கேட்ட உடனே இந்தியாவே அனுப்பிச்சு வச்சிட்டியே, எனக்கு எல்லா மாநிலமும் வேணும். அலையாதீங்க சார், டெய்லி ஒரு குலுக்கல வச்சுக்கலாம். இன்னைக்கு எந்த மாநிலம் வேணும், என்ன இருந்தாலும் நாம தமிழர்கள்ங்கறத மறந்துட கூடாது. ஜீ பூம்பா. ஹாய், சூப்பர் பம்பர் குலுக்கலே. சுசிலா, சார் பெரிய என்சிசி ஆபீசர். ஏன்டா மானத்தை வாங்குற? நான் சாதாரண ஆளுமா, ஊட்டிய சுத்தி பாத்துட்டு போறாட்டு வந்தேன், அப்படியே ஒண்ணி சுத்தி. அப்ப காலையில வந்து அழைச்சிட்டு போறேன். லேட்டாவா? சுசிலா, சார் கிட்ட பார்த்து பக்குவமா நடந்துக்கம்மா. ஆரம்பிக்க. போட்டு வைத்த காதல் திட்டம், ஓகே கண்மணி, இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ், இருவர் செல்லும் பஸ் பஸ் பாம். ஐயோ, சாருட்ட சுசிலா ஊமங்கிற விஷயத்த சொல்லாம வந்துட்டுமே. சுசிலாங்கிற உன் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பாட்டுன்னு ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் பாட்டுன்னு ரொம்ப பிடிக்கும். ஆனா என் பொண்டாட்டிக்கு தான் மைக்க முழுகின மாதிரி ஒரு குரல். சரி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எனக்காக ஒரு பாட்டு பாட பாடு சுசி. நினைத்தாலே இனிக்கும். ஆஹா, மேல பாடு. அதான் நினைத்தாலே இனிக்கும்னு பாடிட்டேன, மேல பாடு. மேல பாடுங்கிற இதுக்கு மேல பாடு. இதுக்கு மேல நீ பாடலன்னா உன்னை பெரியாடு கலப்பிடுவேன். மௌனராகமா? ஐயோ, ஒரு நம்பர்ல குலுக்கல் மிஸ் ஆயிடுச்சு. கதகதப்பா ஒண்ணு கேட்டா ஊட்டி குளிர்ல அலைய விட்டானுங்களே. சொக்கா, எனக்கு வழியாவது காட்டுறா. அப்ப நான் வரட்டுங்களா? இருடா, முதல்ல பார்ட்டிய டெஸ்ட் பண்ணிக்க. அம்மா, உன் பேரு என்னம்மா? பாப்பா. பாப்பா பேசுது, நீ போலாம். நாளைக்கு ஆந்திரா டிக்கெட் ஓகே பண்ணட்டுங்களா? இன்னைக்கு குலுக்கல பாத்துக்கிட்டு நாளைக்கு ஆந்திரா டிக்கெட் வாங்கலாமா வேண்டாமா நான் முடிவு பண்றேன், நீ போயிட்டு வா. ஓகே, என்ஜாய். பாத்தியாருக்கு இன்னைக்கு செம பரேடு தான். அட்டென்ஷன். பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் மாத்திரம் தானே இருக்கோம், ஏன் முக்காட போட்டு முகத்தை மறைச்சுக்கிற? வெக்கவா? எனக்கு ஒரு ஆசை, எனக்கு பாட்டுன்னு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டு பாடு பாப்பா. கொடையில கருவாடு, குந்தலில பூக்காடு, என் ஆடி பொறுத்தாயா, என் பொறுத்தம் இத போல தாளமில்ல ஓம் பாட்டு. கண்ணாடி உங்களுக்கு நல்லாவே இல்ல. கண்ணாடி குடு பாப்பா. ஏன், உங்களுக்கு கண்ணு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் ஒரு ஸ்டைலுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஏங்க, என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. உனக்கு என்ன பாப்பா குறைச்சலு? மோனோலிசா சிரிப்பு, கிளியோபாட்ரா உதடு, எலிசபெத் டெய்லர் கழுத்து. உன்னை பார்த்தா பிரம்மாவே மிரண்டு போய் என்ன மாதிரி லெஃப்ட் ரைட் போட ஆரம்பிச்சிருவா. இங்க வந்தா யாரும் இப்படி அழக புகழ்ந்ததே இல்ல. 1000 பேர் வரலாம் போலாம், ஆனா எல்லாரும் என்ன மாதிரி கலாரசிகர்களா இருப்பானுங்களா? என்ன ஒண்ணுட்ட பிடிக்காது, குரல் ஒண்ணுதான் கரகரன்னு இருக்குது. எங்க வம்சத்துல எல்லாத்துக்கும் குரல் அப்படித்தான் இருக்கும். லைட் ஆஃப் பண்ணலாம். ஹலோ, சௌக்கியமா? யாரியா நீ? எவ்வளவு தைரியம் தான் என்ன பார்த்து யாரியா நீ கேப்பேன். தொழிலுக்கு புதுசா? யா. எவ்வளவு வருஷமா அந்த தொழில இருக்க? 20 வருஷம். ஓ, 20 இயர்ஸ். ஒண்ணு இல்ல, ஐயா டெல்லி இருந்து வந்திருக்காருல்ல, அதான் பொக்கே கொடுத்துட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். யோ, முதல்ல நீ யாருன்னு சொல்லியா? மறுபடியும் என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? காணா பீனா பீனா பண்ண ராம்சிங் தெரியாது. போனா பீனா கிணா மோகன் சிங் தெரியாது. ஆனா மீனா வினா இன்னும் ஐயா சாமி தெரியாது. யாருது? இங்க என்ன சத்தம்?
ஒண்ணு இல்லங்க, ஐயா டெல்லியில இருந்து வந்திருக்காரு. இந்த பொக்கே குடுத்துட்டு போலானா இவன் உள்ள விட மாட்டேன்றான். இவ்வளவுதானே கொடுங்க, நான் குடுத்துறேன். இத ஐயா கிட்ட கொடுத்தாலும் சரி, இந்து கிட்ட கொடுத்தாலும் சரி, இந்து கிட்ட கொடுத்தாலும் சரி, இந்து கிட்ட கொடுத்தாலும் சரி, இந்து கிட்ட கொடுத்தாலும் சரி. யோ, ஏன் அதையே திருப்பி திருப்பி சொல்ற? எல்லாம் ஒரு காரணமா தான். அஜய் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. என்ன பாத்து அர்ஜெண்டா போயிட்டு இருக்கும்போது சீக்கிரமா ஸ்டெப்னி இல்ல சார். ஸ்டெப்னி இல்லையா? ஸ்டெப்னி இல்ல வண்டி வச்சிருக்கீங்க? ஆ ப்ளடி இந்தியன்ஸ். இதுக்கு தான் நான் இந்தியன்ஸ் கார்ல ஏறதே இல்ல. லண்டன்ல இப்படி ஆயிருந்தா இந்த காரை கொளுத்திருப்பேன் மேன். ஜார்ஜ் வாரி சர்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டரே பஞ்சர் போட்டுன்னு வருவாரு. இன்ஸ்பெக்டர் யா டிஐஜி கூட சம்பந்தம் பண்ண போறோம்ல, டிபார்ட்மெண்டே ஹெல்ப் பண்ண சீடா. வேண்டாம் சொல்றதே இல்ல. ஸ்டாப் இட் ஸ்டாப் இட். பத்தியா ஜீப் நின்னுச்சு, எல்லாம் பயந்து போய் இறங்குறாங்க. கவனி இன்ஸ்பெக்டர் வீல் மாத்தணும். உன்னை அழைச்சிட்டு போய் மாத்திரம். அழைச்சிட்டு போய் மாத்துறீங்களா? மரியாதை ஏற வேண்டியல. யார் பார்த்து டான்ற? யார் தெரியுமா? நான் டிஐஜியோட சம்பந்தி அலைன் சார். உண்மையான சம்பந்தி யாரு எங்களுக்கு தெரியும். ஆள் மாறட்டமா பண்ற, ஏற வேண்டியல. என் சர்வீஸ் என்ன, என் வயசு என்ன, என்ன ஏமாத்த பாக்குறியா? கூடிய சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைச்சிடும். ஏற வேண்டியல. அடுத்த வாட்டி உன்னை பார்க்கும்போது இந்துவோட தான் பார்க்கணும்னு சொன்னேன். இந்த தாத்தாவோட பேச்சை காப்பாத்திட்டேன் பிச்சுமணி. சபாஷ்டா, சபாஷ்.